அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அயர்லாந்து தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சனில் என்ன ஸ்பெஷலான ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய ராகி இடியாப்பம், கேழ்வரகு இடியாப்பம் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ராகி இடியாப்பத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் ஸ்நாக் டைம்ல, நைட்ல டின்னருக்கு ரொம்ப அழகாக பிளான் பண்ணி ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அருமையான டிஃபன் ரெசிபிங்க. ராகி கேழ்வரகுல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இதுல புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்குது, கால்சியம் நம்மளுக்கு அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்களுக்கும் சரி, டயபெட்டிக் டயட் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரியான கேழ்வரகு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க. இந்த கேழ்வரகுல நம்ம நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸ் எல்லாமே செய்யலாங்க. தோசை, இட்லி, இடியாப்பம், இந்த மாதிரி நம்ம நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸ் செய்யும் போது நம்ம அது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க. அதுக்கு நல்ல ஒரு சைடு டிஷ்ஷா பாத்தீங்கன்னா, நம்ம தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, அதனோட நம்ம தக்காளி கடையல், இது எல்லாமே சேர்த்து சர்வ் பண்ணும்போது அட்டகாசமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப சிம்பிளா ஈவினிங்ல ஸ்நாக் டைம்ல குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம இடியாப்பத்துல தேங்காய் பூ, வெல்லம், சர்க்கரை சேர்த்து சர்வ் பண்ணும்போது குழந்தைங்க ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்குங்க. ரொம்பவும் சிம்பிள் அண்ட் ஈஸியா, அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியா இருக்கக்கூடிய இந்த ராகி இடியாப்பம் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. ஒரு கடாயை இங்க ரெடி பண்ணிருக்கேங்க. நம்ம அடுப்பெல்லாம் எதுவும் ஆன் பண்ணலைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருக்கக்கூடிய கடாயில, நம்ம எடுத்திருக்கக்கூடிய 1 கப் அளவுக்கான ராகி மாவு நான் எடுத்திருக்கேங்க. இது நார்மலா கடையில வாங்கக்கூடிய ராகி மாவு தாங்க. சப்போஸ் நீங்க வீட்டில் அரைச்சது இருந்ததுனாலும் நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா இருக்குங்க, இதுவும் நல்லா இருக்கும். இது சுமாரா பாத்தீங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுல இருக்குங்க. ஸோ எடுத்துக்கிட்ட இந்த ராகி மாவை இப்ப நீங்க கடாயில சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்திக்கலாங்க. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பிங்க் சால்ட், ஹிமாலயன் பிங்க் சால்ட் நான் இங்க சேர்த்திக்கிறேங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேங்க. நெய் அல்லது நம்ம அதுக்கு பதிலா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நம்மளுடைய இடியாப்பத்துக்கு நம்ம நல்லா பிணைஞ்சு செய்யும் போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல சாஃப்டா நம்மளுக்கு ரெடி ஆயிடுங்க. சேர்த்துக்கிட்ட உப்பு, நெய் இது எல்லாத்தையும் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த கப்ல வந்து நீங்க மாவை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்ல நான் இப்ப 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. நீங்க தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திட்டு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ராகி மாவு நீங்க இந்த மாதிரி கரைச்சு அதுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம இடியாப்பம் செய்யும் போது பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. நம்ம இதை நல்லா கரைச்சிட்டு நம்மளுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கலாங்க. இப்ப 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கரைச்சாச்சுங்க. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுங்க, அதனால இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம இதுல சேர்த்திடலாங்க. நம்ம வதக்கும் போது நம்மளுக்கு நல்லா வெந்து வரணுங்க. சோ அதனால வந்து நான் இதுல 1/4 கப் அளவுக்கு நம்ம இப்ப இதுல தண்ணி சேர்த்தியாச்சுங்க. எந்த கப்ல நீங்க ராகி மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. சோ இப்ப பாருங்க, நம்மளுடைய மாவை நம்ம நல்லா இந்த அளவுக்கு தண்ணியா கரைச்சி எடுத்தாச்சுங்க. நம்ம கலக்கி எடுத்துக்கிட்ட ராகி மாவை நான் வந்து இப்ப அடுப்புல ஏத்தியாச்சுங்க. சோ அடுப்புல ஏத்தினதுக்கு அப்புறம் நீங்க ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோ இது வந்து ராகி மாவு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கையில ஒட்டுற மாதிரி இருக்குங்க வெந்ததுக்கு அப்புறம். சோ அதனால ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நீங்க உங்களோட ராகி மாவை வந்து கண்டினியூஸா நீங்க தொடர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சோ நீங்க அப்படி கிளறி விடும் போது நம்மளுக்கு மாவு வந்து நல்லா கட்டிப்படாம ரொம்ப அருமையா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. மீடியமான ஃப்ளேம்லயே வச்சுக்கிட்டே நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. ராகி மாவு 4-5 நிமிஷம் நம்ம அருமையா வதக்கி எடுத்தாச்சுங்க. இன்னைக்கு எடுத்துக்கிட்ட மாவை வந்து நம்ம பிளேட்ல சேர்த்திடலாங்க. ராகி மாவு வந்து 2-3 நிமிஷம் நல்லா ஆறட்டுங்க. 10 நிமிஷம் நம்மளோட மாவு கொஞ்சம் ஆறிடுச்சுங்க, ரொம்பவும் ஆறிடக்கூடாது. ஸோ அதனால இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா கையில எண்ணெயை நீங்க அப்ளை பண்ணிட்டு உங்களோட மாவை வந்து நல்லா நீங்க பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவோட சூடு வந்து கையில ரொம்ப அதிகமா தெரியாதுங்க. ஸோ அதனால கொஞ்சமா நீங்க நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு இந்த மாவை வந்து இப்ப நீங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமா ஆற ஆற நல்லா ஒட்டாம ரொம்ப சூப்பரா நம்மளுக்கு ரெடி ஆயிடுங்க. ஸோ நல்லா ஈவனா நம்மளோட மாவை வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கையில ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, நம்மளுக்கு வந்து மாவு வந்து கையில ஒட்டாம ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுங்க. இந்த ராகி மாவு ஆறாம இருக்க நீங்க உடனே ஒரு பிளேட்டை வச்சு கவர் பண்ணிடுங்க. அடுத்ததான் நம்மளோட இடியாப்பத்தை நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாங்க.
இடியாப்ப குழலையும் கொஞ்சம் உள்ள எண்ணெய அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்போ இதுல ஃபில் பண்ணியாச்சுங்க. நம்ம வந்து இப்ப இதைய இதுல கொஞ்சமா அப்ளை பண்ணிடலாங்க. அப்பதான் நம்மளுக்கு ஒட்டாம ரொம்ப சூப்பரா இடியாப்பம் ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க வதக்கிட்டு செய்யும் போது பாருங்க, நம்மளுக்கு இடியாப்பம் வந்து புளிஞ்செடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குங்க. நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு கப் அளவுக்கு ராகி மாவுல பாத்தீங்கன்னா எனக்கு மூணு பிளேட்லயும் நம்மளோட இடியாப்பத்தை நான் இப்ப பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க. சோ இப்ப நம்மளோட இடியாப்பத்தை வந்து நம்ம இட்லி பேன்ல சேர்த்திடலாங்க. இட்லி பேன்ல தண்ணி சேர்த்தியாச்சுங்க. நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் உங்களோட இடியாப்ப மாவை உள்ள சேர்த்துக்கோங்க. சோ இப்ப பாருங்க, நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி தல தலன்னு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய இடியாப்ப பிளேட்டை நம்ம இப்ப உள்ள சேர்த்திடலாங்க. உள்ள இடியாப்ப பிளேட்டை சேர்த்தியாச்சுங்க. இப்ப நம்ம லிட்டை வச்சு கவர் பண்ணி நம்மளுடைய இடியாப்ப வந்து குறைஞ்சது ஒரு 7-8 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா வெந்து வரட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் நம்மளுடைய ராகி இடியாப்பம் சூப்பரா வெந்து நம்மளுக்கு அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க. சோ நம்மளுக்கு வந்து இன்னும் 2 நிமிஷம் நல்லா ஆறி வரட்டுங்க. அட்டகாசமா அருமையான மனமா பூ போல நம்மளோட ராகி இடியாப்பத்தை அட்டகாசமா இன்னைக்கு நம்ம செஞ்சு முடிச்சாச்சுங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. தண்ணியோட அளவையும் நீங்கள் சரியாக நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி சேர்த்தி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு அதில் நீங்கள் கண்டிப்பாக ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதை நீங்கள் வதக்கும் போது உங்களோட ஸ்டவ்வையும் ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. அதனோட நம்ம நல்லா வதக்கிட்டு ரொம்ப ஆறவும் கூடாது. நம்மளோட மாவு ஆறாம ஒரு மீடியமா இருக்கும் போதே நீங்க இடியாப்ப குழல சேர்த்து நல்லா நீங்க புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணும்போது அட்டகாசமான இடியாப்பத்தை நீங்களும் ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாங்க. ஸோ புதுசா சமைக்க பழகிறவங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ஆகி இடியாப்பத்தோட நம்ம செய்யக்கூடிய வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தக்காளி கடையல், இது எல்லாமே நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சனில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் அயர்லாந்து தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சனில் வர மற்ற வீடியோஸையும் பாருங்கள். இதுவரைக்கும் பொறுமையாக என்னோட வீடியோவை பார்த்த சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.